சவுத் சசில் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழகத்தில் புதிய ஊரடங்கு தளர்வு இவை அனைத்திற்கும் அனுமதி, என்ன வகையான புதிய ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது, எவையெல்லாம் இயங்குவதற்கு செயல்படுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது, அது சார்ந்த முழு விவரங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பொறுத்தபடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்து அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும். தமிழகத்தில் இரவு நேர மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு ரத்து செய்யப்படுவதாகவும் பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக தினசரி கொரோனா பாதிப்பு குறைந்து வரும் நிலையில் கூடுதல் தளர்வுகளுடன் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதன்படி அனைத்து பள்ளிகளும் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்புகள் வரை மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் நடத்தப்படும். தற்போது கொரோனா பாதுகாப்பு மையங்களாக செயல்படும் கல்லூரிகளை தவிர ஏனைய அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், தொழில் பயிற்சி மற்றும் பயிற்சி நிலையங்கள் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் செயல்படவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான உரிய முன்னேற்பாடுகளை சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள் மேற்கொள்ள கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இரவு நேர 10 மணி முதல் காலை 5 மணி வரையிலான இரவு நேர ஊரடங்கு மற்றும் வரும் 30ஆம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு கிடையாது எனவும் அரசு அறிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் நேற்று அதாவது இன்றுள்ள நேற்று முதலே அனைத்து வழிகாட்டு தலங்களிலும் பக்தர்களுக்கு அரசு அனுமதி வழங்கி முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கோவில்களில் சாமி தரிசனத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த தடையை நீக்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தேவாலயங்கள், மசூதிகள் போன்ற வழிபாட்டு தலங்களும் வார இறுதி நாட்களில் மக்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து வெள்ளி சனி ஞாயிறு அந்த வாரத்தின் 3 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதில் வந்து முன்பு வந்து அனுமதி வழங்கப்படாமல் இருந்தது. தற்போது பார்த்திங்கன்னா அதற்கான தடை வந்து நீக்கப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பள்ளிகள் செயல்படும் அனுமதி தெரிவிச்சுக்காங்க. அதே போல் பாதுகாப்பு மையங்களாக செயல்படும் கல்லூரிகளை தவிர்த்து ஏனைய அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், தொழில் பயிற்சி மற்றும் பயிற்சி நிலையங்கள் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இரவு நேர ஊரடங்கு, இது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நேற்று முதலே வந்து இரவு நேர மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பற்றி தங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.